வணக்கம். இந்த டிஎன்ஏல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் இப்போது ராகு பகவானுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் பார்க்குறோம். பூசம், விசாகம், சதயம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் ராகு பகவானுடைய தோஷம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் ராகு அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா கற்பனை கனவு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே கனவு உலகத்திலே இருப்பாங்க. இவங்க அப்படி செஞ்சிடலாம் இப்படி செஞ்சிடலாம்னு சொல்லி பெரிய கனவு கோட்டையை கட்டிக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ராகு தோஷத்தை பெற்றவர்கள். அவர்கள் அந்த கனவு கோட்டையிலிருந்து நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராகுவினுடைய அம்சமாக கருதக்கூடிய காலபைரவரை வழிபாடு பண்ணலாம், துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணலாம். துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா ராகு தோஷம் நீங்கும். காலபைரவரை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கை மேன்மையடையும் என்று சொல்கிறோம். நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டு இருங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எல்லாமே உங்களை மேன்மைப்படுத்துவதற்காகவும் உங்களுடைய கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளில வரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது மற்றவர்களை விட ஒரு மேன்மையான நிலைக்கு உங்களை கொண்டு போகிறதுக்காக தான் இந்த வழியை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் தயவுசெய்து நீங்கள் உங்களோட நட்சத்திரத்தை மட்டும் இப்போ நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு விரிவான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குறோம். ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுன்னா நீங்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் அடுத்த கிரக தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். சனி பகவானுடைய சாபம் தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். இந்த மூன்று நட்சத்திரங்களும் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரங்களாக கருதப்படுது. இவர்களுக்கு அதிகமாக தாழ்வு மனப்பது அதிகமாக இருக்கும், குற்ற உணர்ச்சி அதிகமாக இருக்கும், ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப ஏக்கம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களை கொண்டிருப்பாங்க, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அடிமை தொழில்கள் தான் அதிகமாக கிடைக்கும். அதனால் இவர்கள் சனி பகவானுடைய காரகத்துவங்களை எடுத்து தான் இவங்க பண்ணணும். சனி பகவானுடைய அதிபதியை யார் கூறலாம்னு கேட்டிங்கன்னா ஐயப்பனை சொல்லுவாங்க. ஐயப்ப பகவானை நாம் வணங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கருப்பசாமி, ஏன்னா சனி பகவான் வந்து கருப்பு அப்படிங்கிறதால் கருப்பசாமி வழிபாடு பண்ணுவாங்க. நீங்கள் சனி பகவானுடைய காரகத்துவங்களை எடுத்து நீங்கள் தொழிலாகவோ அல்லது வாழ்க்கையில் வேறு ஏதாவது விஷயங்களை நீங்கள் ஈடுபடுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சாப நிவர்த்தி நீங்கும். நீங்கி அவருடைய தோஷத்திலிருந்து விலகி வாழ்க்கையில் வழிவிடுவார், நீங்கள் நல்ல நிலைக்கு போகலாம். அதனால் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது தகவல் தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் எங்களை அழைத்து பேசுங்கள். நாங்கள் முதல்ல உங்களுக்கு நட்சத்திரத்தை மட்டும்தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்த பதிவுகளில் பரிகாரத்தை பற்றியும் சொல்லுவோம். பரிகார பகுதிகள் ரொம்ப விரிவாகவும் உங்களுக்கு புரிகிற மாதிரியும் நிறைய விஷயங்களை சொல்ல இருக்கிறோம். அதனால் உங்களுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.